ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பூர்ணிமா கார்த்திக் பேசுகிறேன். விடாது வினாய் கருமாவில் 19வது பகுதியை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 18வது பகுதியில் விக்ரம் ஆராதனா ரெண்டு பேருமே வேற வேற விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே விடியலுக்காக காத்திருக்காங்க. இந்த அத்தியாயத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்கலாம் வாங்க. அடுத்த நாள் காலையில் விக்ரம் ஆராதனா ரெண்டு பேருக்குமே ரொம்ப பரபரப்போட விடிஞ்சுது. வழக்கத்தை விட சீக்கிரமாகவே கிளம்ப தயாரானா விக்ரம். இதை கவனித்த ஆராதனா அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்து லேட் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படி லேட் பண்ணி 8 மணி வரைக்கும் இருக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஏதேதோ வேலைகளை கொடுத்து அவனை அலக்கழிக்கிறான். விக்ரம், எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, விக்ரம் சுடு தண்ணி வேணும் அப்படின்னு மாறி மாறி அவனை வேலை வாங்குறான். ஒரு வழியாக அவன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்ப தயாராகிறான். விக்ரம், ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம் எனக்காக காத்துருங்க அப்படின்னு சொல்லி அவனை இழுத்து பிடிச்சி தன்னோட பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான் ஆராதனா. எதுக்காரா என்னை இப்படி பிடிச்சி உட்கார வச்சிட்ருக்க, என்னாச்சு, எனக்கு அவசரமாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான் விக்ரம். ப்ளீஸ் விக்ரம், உங்களை பார்க்க ஒருத்தர் வராரு, அது வரைக்கும் காத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சில நிமிஷங்களில் டிப் டாப் ஆசாமியாக ஒருத்தர் வராரு. விக்ரம், இதுதான் என்னோட ஃப்ரெண்ட் டாக்டர் சைலேஷ், ரொம்ப பெரிய உளவியல் நிபுணர் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்தி வைக்கிற ஆராதனா. வாங்க டாக்டர், உட்காருங்க அப்படின்னு மரியாதை நிமித்தமாக சொன்ன விக்ரம் ஆராதனாவை மட்டும் தனியாக அழைச்சிட்டு போய் தன்னோட அறைக்கு கூட்டிகிட்டு போய் கேள்வி கேட்குறான். என்னாச்சாரா, எதுக்கு இப்போ இவர் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு கேட்குறான். நான் தான் அவரை வர சொன்ன விக்ரம், எல்லாம் உனக்காக தான் அப்படின்னு சொல்கிற ஆராதனா. ஏன், எனக்கு என்ன, எனக்கு எதுக்காக இந்த உளவியல் மருத்துவர் அப்படின்னு குழம்புறான் விக்ரம். இல்லை விக்ரம், நீ கொஞ்ச நாளாகவே சரியில்லை, உன்னோட நடவடிக்கை எல்லாமே மாறி இருக்கு, வேற மாதிரி இருக்க, உன்னோட மனநலம் செதஞ்சிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா ஆராதனா. என்னை இன்டெரக்டாக பைத்தியம்னு சொல்கிறியா, என்னோட வேலை பலுவை பற்றி உனக்கு தெரியும் தானே, எவ்வளோ டென்ஷனான வேலை நான் பார்க்குறேன்னு உனக்கு தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணுறியே அப்படின்னு கேட்குறான் விக்ரம். அது தெரிஞ்சதுனால தான் இவரை வரவழைச்சேன் விக்ரம், எல்லாம் உன்னோட நன்மைக்கு தான், கொஞ்சம் அவர்கிட்ட கவுன்சிலிங் போனால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிற ஆராதனா. என்ன விட்டா ரொம்ப ஓவராக பேசுகிற ஆரா, என்னை ஒரே அடியாக பைத்தியமாக மாற்றிடுவ போல் இருக்கே, உன்னோட இந்த யோசனைக்கு அந்த கொலகாரனோட யோசனைக்கு எவ்வளவோ தேவலாம், அவனாவது அவன் கொலைக்கு துணைப்போக சொல்லி ஜெயிலுக்கு தான் அனுப்ப நினச்சான், ஆனால் நீ என்னை பைத்திய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவ போல் இருக்கே அப்படின்னு தன்னை மறந்து சில உண்மைகளை சொல்லிடுறான் விக்ரம். என்னது, கொலைக்கார ஹெல்ப் பண்ண சொன்னானா, என்ன நடக்குதுங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லிடு, அந்த ரெண்டு கொலையும் பண்ண கொலைக்காரனை கண்டுபிடிச்சிட்டியா, அவனை பற்றி தான் பேசுறியா அப்படின்னு கோவமாக கேட்குறான் ஆராதனா. கோவத்தில் தானே போய் வசமாக மாட்டிக்கிட்டதை அப்போ தான் உணர்றான் விக்ரம். அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியாமல், அது வேற கதை, அதை பற்றி இப்போ நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது, நீ உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் உன் ஃப்ரெண்டு தனியாக உட்காந்துருக்காரு, வா அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு அவளோட பேச்சை மாற்றி அவளையும் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகிறான் விக்ரம். அங்கே இருந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சாதாரண விஷயங்கள்லாம் பேசிட்டு ஒரு காஃபியும் கொடுத்துட்டு, வாங்க சைலேஷ் நம்ம என் காரில் போய்கிட்டே பேசலாம் அப்படின்னு அவரையும் இழுத்துக்கிட்டு ஆராக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறான் விக்ரம். ஆராதனா இன்னும் அதிர்ச்சியிலேருந்து மீளாமல் அப்படியே உட்காந்துருக்கா. சே, இவன் நேர்மையின் சிகரம்னு நினச்சிதானே இவனை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்போ கொலகாரம் கூட தொடர்பு வச்சுருக்கான், எங்கே நான் வேலையில் இருந்தால் இவனோட வண்டவாளத்தை கண்டுபிடிச்சிருவேன்னு என்னை வேலைக்கும் லீவ் போட சொல்லிட்டான், இப்போ என்னடானா என் வேலையை பார்த்துக்க சொல்கிறான், இவனோட என் குழந்தைங்க இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கும் விக்ரமோட புத்தி வந்துடும் அப்படின்னு பல விதமான யோசனைகளோட ஆராதனா ரெண்டு முடிவு எடுக்கிறான். ஒன்று, உடனே வேலையில் சேர்றது, ரெண்டாவது உடனே விக்ரம் கிட்டேருந்து பிரிஞ்சு கொஞ்ச நாள் தனியாக வாழறது அப்படின்னு ரெண்டு முடிவு எடுக்கிறான். அங்கே காரில் போய்கிட்டுற விக்ரம் சைலேஷ்கிட்ட கிரிக்கெட் பற்றியும் சினிமா பற்றியும் அரட்டடிச்சுக்கிட்டே அவரை பாதி வழியிலே அம்போன்னு இறக்கி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறான். எஸ்கேப் ஆன விக்ரம் லேபுக்கு போகிறான். ரொம்ப பதட்டத்தோட டிஎன்ஏ முடிவுகளை பார்க்குறான். அங்கே அந்த டிஎன்ஏ முடிவுகளை பார்க்குறவன் அந்த பேப்பரை உடனே கசக்கி தூர தூக்கி போடுறான். ஏன்னா அந்த ஆய்வறிக்கையோட கடைசி வரியில் டிஎன்ஏ டசன்ட் மேட்ச், அதாவது டிஎன்ஏ ஒத்துப்போகலை அப்படின்றது குறிப்பிட்டிருந்தது. விக்ரம்க்கு பயங்கர கோபம் வருது. விக்ரமோட பொய் சத்தியம் அவனுக்கு எதிராக வேலை செய்ய தொடங்கிடுச்சோன்னு அவனோட மனசாட்சி அவனை ரொம்பவே பயமுறுத்த ஆரம்பிச்சிருக்கு.
இதோட இந்த அத்தியாயம் இங்கே முடியுது. அடுத்தடுத்த அத்தியாயங்களில் மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அது வரைக்கும் காத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.